சிறந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25ஆம் தேதி, 2018 மாசி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர். ஓய்வு நாளான இன்று மேஷத்திற்கு கண்டிப்பாக ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. பயணங்கள் சுபவிரயத்திற்கோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்திற்கோ செல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. சிலருக்கு குடும்பத்தாருடன் பயணங்கள் காணப்படுவதை ஏற்றுக்கொள்வது நன்மை. போகின்ற வழிவில் தெய்வ தரிசனத்திற்கு உண்டான அமைப்பும் காணப்படுகிறது. திடீரென்று புதிய நீண்டால் சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் சிலருக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தென் தடுவை வார்த்தை மிக உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும். கோபதாபத்துடன் பேசினேன் என்றால் தேவையில்லாத சிக்கல்கள் செவ்வாயுவின் ஆதிக்கத்தால் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. மிக மிக கவனமாக விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை தரும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கும் கூட சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு உறவினர் தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை உண்டான அமைப்பாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தொட்டது தொழுங்கக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. சிலருக்கு பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்திற்கு உண்டான அமைப்பு பெரிய அளவுக்கு வெற்றியும் அனுகூலம் காணப்படுவதுடன் குடும்பத்தில் நல்ல செய்தி உறவினர் மூலமாக நண்பர்கள் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், கடல் கடந்து பயணத்திற்கு உண்டான நல்ல செய்தி யார் மூலமாவது கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் விட்டு கொடுக்கின்ற நீங்கள் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத மூர்க்கமாக நடப்பது இன்றைய நாளில் பெரும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அனாவசிய செலவுகள் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் வங்கி அட்டைகள் எல்லாம் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது, உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் கையில் வைத்துக்கொள்வது, விலை உயர்ந்த பொருட்களை கையாள்பவர்கள் அஜாக்கிரதையாக தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள், அசையாம் அசையா பொருள் சேர்க்கை, குடும்பத்தாருடன் தொலைதூர சந்தோஷங்கள், குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்தவர்கள் மீண்டு சேரக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மனதிற்கு ஏற்ற அனுகூலங்கள் இளம் வயதினர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பெற்றோர்களால் நிறைவேற்ற வைப்பது மனதிற்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும். கடல் கடந்த விஷயத்தில் யோக பலங்கள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது. எந்த பயணங்கள் வந்தாலும், தொலைதூர பயணங்கள், அடிக்கடிக்கு பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், விரைவில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு வந்துள்ளீர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய அளவு சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். கர்ப்பஸ்திரிகள் மட்டும் சிறிது கவனம். தைரியம் தன்னம்பிக்கை, செவ்வாயின் ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருப்பதனால் உங்களை எள்ளி நகையாடுவர்கள் கூட உங்களிடத்தில் வந்து சரண்டர் ஆகக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. தைரியமே உங்களுடைய மூலதனம் என்பதனால் அதற்கு உண்டான உத்தரவாதமும் சந்தோஷமும் மற்றவர்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதுடன் மென்மக்களை சந்திப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கம் விஷயத்தில், அண்டையாயிலார் வீட்டு விஷயத்தில், உங்களுடன் இருப்பவர்கள் விஷயத்தில் ஒருவித எச்சரிக்கை. யாரையும் பகைத்து கொள்வதோ, யாரிடத்தில் மனது நோகடிப்பதோ செய்யவே கூடாது. தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கின்றோம். தந்தையாருடைய தேகாரைக்கும் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வாக்குஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் குருவின் ஆதிக்கம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். தேகாரோக்கியத்தில் மிக கவனம். இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள துலா ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறவிடுவது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகமாகட்டும் தொலைதூரமாகட்டும் எவ்வளோ பெரிய க்ளோஸாக இருக்கட்டும், அனாவசிய இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அது குடும்பத்தினாருடைய பேச்சை தயவு செய்து கேளுங்கள். துணை அல்லது துணைவியாருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம், தாய் தந்தையருடைய பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சொல்வதை தயவு செய்து கேட்டு எல்லாம் தெரியும் என்ற மமதையில் இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு பேராபத்தை விளைவிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள், குடும்பத்தை விட்டு துணையை விட்டு துணைவியை விட்டு தொலைதூரத்துக்கு செல்ல விட பிராப்தங்கள் ஏற்படும். அந்த பயணத்தில் அனுகூலங்கள் சந்திப்பாக ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது. சுபவிரய பிராப்தம், அனுகூல பிராப்தம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. பெண்களுக்கு வயிற்று உபத்திரம் உள்ள அமைப்புகள் திடீரென்று வீறு கொண்டு விடும். எனவே மருந்து மாத்திரைகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசியமாக தவறு விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். முடிந்த அளவுக்கு ஓய்வெடுப்பதே தனுசுக்கு இன்றைக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை வழக்கு போன்ற விஷயத்தில் இந்த பிரச்சனைகளை வைத்து எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகளுக்கு வந்து அன்னோன்யம் அதிகரிக்கிறது. லாபத்தின் அளவு பன்மடங்கு. சுபவிரயங்களுக்கு உண்டான அமைப்பு பிரச்சனைகள் அமைப்பு. குருவின் அதிச்சாரம் உங்களுக்கு யோக பலனையும் அனுகூலையும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களை நிவர்த்தி பண்ணு. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் சுபவர்வுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது மற்ற மகிழ்ச்சி அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம். வயிற்று உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் மிக கவனம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று ஓய்வு எடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் உழைத்து கொண்டே இருக்கலாம். சிறிது ஓய்வு, குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுங்கள். மொபைல் ஃபோன் மற்றவற்றையெல்லாம் ஃபோனுகளெல்லாம் இன்று ஆஃப் செய்துவிட்டு குடும்பத்தினர் குழந்தைகள் துணை அல்லது துணைவியாருடன் சந்தோஷமாக இருப்பது, உறவினர்களுடைய வீடுக்கு செல்வது, நண்பர்களுக்கு என்று வீடுகள் செல்வது என்று மாற்றிக்கொள்வது என்று நன்மை தரும். தேவையில்லாத வெளிவட்டாரத்திற்கு போய் பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் தாய் தந்தர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகள் குறைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுங்கள். மனம் விட்டு பேசுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. யோகத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதற்கென்றாலும் தந்தையாக உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். சிறு சிறு விஷயத்திற்கு கூட கோபதாபத்தை தவிர்ப்பதே மீனத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் நன்மை. முடிந்த அளவுக்கு உடற்பயிற்சி, மருந்து, நல்ல நண்பர்களுடன் செல்வது, கோயில் குளத்திற்கு செல்வதே யோகத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரப்படக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.